இப்போ இந்த கிளாஸ் செஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு. இப்போ இந்த ட்ரெயினர் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. ஹவு தே ஆர் டூயிங் யூ கேன் வாட்ச். ஸோ உள்ளே ஏறி உட்காந்துட்டோம். உள்ளே ஏறி உட்காந்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மூணு விஷயங்கள் முக்கியமானது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம உட்காந்துருக்கிறது கரெக்டாக உட்காந்துருக்கோமான்றதை பார்க்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடணும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த மூணையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிக்க வந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நியூட்ரலில் இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். ஹேண்ட் பிரேக்கில் இருக்கான்றத நம்ம பார்த்துக்கணும். கீ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே கிளச்சிலையும் பிரேக்லையும் தான் கால் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஸ்டாப்பிங் பார்க்க போகிறோம். வண்டியை நம்ம எப்படி நம்ம மூவ் பண்ணுறது, வண்டி ஸ்டாப் பண்ணுறதுன்றத. ஸோ இதுதான் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச், இந்த மூணு லெவல். இந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு மூவ் ஆகும். அதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஸோ நீங்கள் என்ன கியர் போடுறீங்கன்றது உங்களுக்கு அங்கே இனிமேஷன் கொடுக்கும். அந்த கார்னரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்துடும். கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி இந்த ஹாஃப் கிளச் பைட்டிங் பாயிண்ட் வைங்க. பைட்டிங் பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டத்தில் இது நம்ம ஹாஃப் கிளச் பைட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம். டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கல் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃப் கிளச் வரும்போது நமக்கு வண்டி ஒரு இடத்துல நமக்கு வண்டி வைப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு அந்த ஹாஃப் கிளச். சரிங்களா? ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் கொடுங்க. கிளச் ரிலீஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். லைட்டாக ரேஸ் கொடுத்துட்டு இப்போ கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். சிஸ்டன்றதுனால அதை சொல்ல சொல்ல ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வண்டியோட மூவிங். இப்போ வண்டியை நம்ம மூவ் பண்ணிட்டோம். இப்போ வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபுல் கிளச், ஆக்சிலேட்டர் கால் எடுத்துகிட்டு பிரேக், நியூட்ரல், நியூட்ரல் வச்சுருக்கோம். கியர் வந்து நியூட்ரல் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நியூட்ரலாக ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய காலை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். கீ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கால் எடுத்துருங்க. ஓகே சார்,